திருப்பதி லட்டுல விலங்குகள் கொழுப்ப கலந்திருக்கிறதா வந்த செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறதில்ல. இந்த விஷயத்தோட தொடர்ச்சியா நடந்த நிகழ்வை தான் இப்ப பாக்க போறோம். திருப்பதி தேவஸ்தானத்துல கொடுக்கிற லட்டுல நீக்கு பதிலா விலங்குகள் கொழுப்ப பயன்படுத்தி பக்தர்கள் மனசை புண்பட வச்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுல சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு தக்க தண்டனையை கொடுப்பாங்க. இதுதான் நாம எதிர்பார்த்தது. ஆனா பவன் கல்யாண் திருப்பதியோட புனித தன்மைய 11 நாட்கள் விரதம் இருந்து மீட்க போறதா சொல்லி இப்ப விரதமும் இருக்காரு. அப்ப தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை, விரதம் இருந்தா சரியா போயிரும், ஏன் இவ்வளவு பரபரப்பு? காதி தன்னோட தெலுங்கு பட ப்ரமோஷனுக்கான நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்ப லட்டு பத்தி கேட்ட கேள்விக்கு இப்போ இத பத்தி பேச வேண்டாம்னு சொன்னாரு. இப்படி லட்டு குறிச்சு மாட்லாடக்கூடாது, சென்சிட்டிவ் டாபிக், மனக்கு ஒத்து அது. திருப்பதி லட்டு விவகாரத்தை காமெடியாக்க வேணாம்னு சொல்லி இது கண்டிக்கத்தக்கதுன்னு கண்டனமும் தெரிவிச்சாரு பவன் கல்யாண். இதனால கார்த்தியும் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. நடிகர் பிரகாஷ் ராஜும் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பா தன்னோட கருத்தை சொல்லி இருந்தாரு, அதுக்கும் கண்டனம் தான். உண்மையிலேயே இந்த கோபம் எங்க திரும்பி இருக்கணும், கார்த்தி மேலையா, பிரகாஷ் ராஜ் மேலையா, இல்ல தப்பு செஞ்சவங்க மேலையா? இது சம்பந்தமா ஒரு வீடியோ வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. 4 பேர் கைப்பட்டு வருது. இதனால நாங்க அதை சாப்பிடறது இல்ல. இங்க சாப்பிடற சாப்பாட்டுல இருந்து போடுற டிரெஸ் வரை எல்லாமே 4 பேர் கைப்பட்டு தான் வருது. அதுக்காக அதை நாங்க யூஸ் பண்றது இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல இதுதான் நவீன தீண்டாமையா? இத்தனை நாளா இதை நெய்யில தான் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது மாட்டு கொழுப்புன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஆந்திர அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் என்ன? இதுவரை சந்திரபாபு நாயுடு ஏன் இதை பார்க்காம விட்டாரு? இப்ப வரை நெய் கான்ட்ராக்ட் எடுத்தவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. இவ்வளவு சலசலப்புக்கும் பரபரப்புக்கும் மத்தியில கடந்த 10 நாட்கள்ல கிட்டத்தட்ட 36 லட்சம் திருப்பதி லட்டுக்கள் விற்பனையாயிருக்கு. இந்த லட்டை சாப்பிடுற சாதாரண மக்களுக்கு இத பத்தி எந்தவித பரபரப்பும் இல்ல. இத அரசியலாக்க நினைக்கிறவங்களுக்கு தான் இவ்வளவு பரபரப்பு. மக்கள் நினைக்கிறது தீர்வுதான், பதட்டத்தையோ விரத விளக்கங்களையோ இல்ல. தவறு நடக்குதுன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது கூடவே நடவடிக்கையும் எடுக்கணும். நடவடிக்கையை தவிர எல்லா பதட்ட சூழலையும் உருவாக்குறத இவங்க மறக்கிறதே இல்லை.